அப்படி இரு அந்த ராயல் ஃபீல்லாம் வந்து எம்எம் பாச கேட் போடுவான்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமே அந்த மாதிரி இருக்குது பவரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்களேன், ஒரு ஆளே படுத்துட்டு உள்ளே போகலாம், தலையை கூட உள்ளே விடலாம் போலுக்குது, அந்த அளவுக்கு இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஐயோ யோ நிறையா இல்லையா, ராயல் ஃபீல்டு வச்சுக்கிறோம் ஆனால் பேசணும் ப்ரோஸ் பண்ணுற பேசலாம் நடைபெறாங்க, சரி நம்ம பொறுமையாக போவோம். பார்த்தீங்கன்னா வந்து நான் நோட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சீட் கம்ஃபர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒய்டான ஹேண்டில் பேர் செம்மையாக இருக்குது, வேறு லெவல் ஃபீல் இருக்குது, வேறு லெவல் வேறு லெவல் பாபா மசன் மாதிரி தான் வேறு லெவல். ஸோ வெல்கம் பேக் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்ட்ட இன்றைக்கி ஹிமாலயன் தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பழைய வீடியோ, சரி இன்றைக்கி தான் வந்து போஸ்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ரோட்டில் தான் வந்து ஈஸ்வர்பர் ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து BS4 மாடல், இப்போ BS6 வந்துச்சு. BS4 BS6 வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, இங்கே வந்து அந்த கூகுள் இதை ஆட் பண்ணியிருக்காங்க, மற்றபடி ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ வாங்க அப்படியே நம்ம சும்மா ஒரு ஷார்ட்டாக நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துலாம். வண்டி பார்த்தீங்கன்னா வந்து 410cc, உங்களுக்கு வந்து BHP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 BHP தராங்க, 4500 RPM தராங்க. நியூட்டன் மீட்டர் டாக் பார்த்தீங்கன்னா வந்து 32 Nm அட்டு 6000 கிட்ட தராங்க. ஸோ அதனால் வந்து வண்டி டார்க் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும், ஆஃப் ரோடிங் ஏற்ற வண்டினே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்ச கலர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெட்டு வித் பிளாக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. நம்ம மச்சான் ரஞ்சித்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மேட் பிளாக் பிடிக்கும், ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து BS6 என்ன ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உங்களுக்கு வந்து கட்டுறா, அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கூகுள் மீட்ரு வரும், டோ கூகுள் டோ எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மாதிரி கூகுள் இது கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வெளில லாங் போகிறீங்க, ஸோ வந்து எனக்கு ப்ரோ எனக்கு வழி தெரில அப்படின்னா நீங்கள் வந்து ராயல் ஃபீல்ட் ஆப் ஏற்றி அது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், மற்றபடி பிரச்சனை கிடையாது. பவர் பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட்டு வேறு லெவல் இருக்குது. அதேமாதிரி ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா வந்து இது அந்த ராயல் ஃபீல்லாம் வந்து எம்எம் பாச கேட் போடுவான்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமே அந்த மாதிரி இருக்குது பவரு. சி ஹேண்டில் பேரு வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து சீட்டு சரியான கம்ஃபர்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே கேமரா எத்தனையா ஏன் பாருங்களேன், நான் கையை நான் ப்ரெஷரே கொடுக்கல, இப்படி தான் பண்ணுறேன் அதுக்கே உள்ளே போகுது. அதே மாதிரி பேக் சீட் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனியில் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, இது வந்து அந்த சீட் கிடையாது. ஸோ அதனால் வந்து மற்றபடி வண்டி பற்றி சொல்லணும்னா டயர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவல், ஒரு ஆஃப் ரோடிங் டயர்ஸு, அந்த பல்லு அந்த பல்லுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப் ரோடிங் வண்டியிலே என்ன பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து டயர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், வேறு லெவலில் இருக்குது டயர்ஸ், அப்படியே பெருசாக இருக்குது. சியட் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் என் பர்சனல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சியட் வந்து நீங்கள் 5 to 6000 kilometers ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாற்றிடுங்க மீன்ஸ் MRF இல்லை வேறு டயர்ஸோ போட்டுக்கோங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸு, கிரவுண்ட் கிளியர் டேடி என்னடா பண்ணுற, ஏ அப்படிலாம் பண்ணாதரா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்களேன், ஒரு ஆளே படுத்துட்டு உள்ளே போகலாம், தலையை கூட உள்ளே விடலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸு. கிட்ட வந்துடும் மச்சான், அந்த அளவுக்கு இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸு. அதே மாதிரி வந்து எக்ஸாஸ்ட் தாங்க செம்மையாக இருக்குது, எக்ஸாஸ்ட் நோட்டும் வேறு லெவலில் இருக்குது, உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட் போட்டு காட்டுற மாதிரிங்க. ஒரு மாதிரி வந்து அந்த டப்ப 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 டப்பின் பீட் இருக்குது, நீங்கள் வந்து எக்ஸாஸ்ட்லாம் மாடிஃபை பண்ணோன்னே தேவையில்ல, அவசியம் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சில டிஸ்அட்வான்டேஜ் ஏன்டா வந்து இவ்வளோ அவசரமாக சிவசிவேஷன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போலீஸ் நிற்கிறாங்க, ஸோ அதனால் வந்து நிறைய பேச முடியல. நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து நான் உங்களுக்கு தரேன் ரன்னிங்கில். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ்னு எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்காது பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க, இன்னமும் ஃபைவ் ஸ்பீட் ரொம்ப குழந்தை வாய், இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து 5 gear தான் கொடுத்துருக்காங்க, தமிழில் பேசினா தான் வருது, இன்னமும் பார்த்தீங்கன்னா 5 gear தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 gear கொடுத்துருக்கு, ஆறு கீர் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், மற்றபடி வந்து பிரச்சனை. ஏன்னா வந்து 410cc இப்போ இருக்க ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸே வந்து 18 gear மாதிரி 6-7 gear மேலே தராங்க. ஸோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எத்தனை கீர் மச்சான், 4 gear ஸ்ப்ளெண்டர் 150cc 4 gear தராங்க, 410cc 11cc கொஞ்சம் அதிகமாக தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து அப்படியே இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பைலட்லாம் வந்து ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, ஏர்போர்ட்டுக்கு வச்சு ஃப்ளைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கொச்ச கொச்சன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து RPM மீட்ரு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, 160 kilometers கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இது சைட் ஸ்டாண்ட் இது கொடுத்துருக்காங்க, அந்த trip 1 trip 2 கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க வேறு லெவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான இது வந்து ஃபியூல் காஜ் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து வேறு லெவல், நம்மளுக்கு வந்து இன்னும் பாதி ஃபியூல் இருக்குது இது ஓகே. பார்த்தீங்கன்னா வந்து காம்பஸ் கொடுத்துருக்காங்க, முக்கியமான விஷயம் இந்த நார்த்து வெஸ்ட் ஈத்து சவுத்து நார்த்து சவுத் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம
நம்மளை படிக்கல, அதெல்லாம் நம்மளாம் மறந்துருச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து டூரிங்க்கு ஏற்ற வண்டி தான் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இங்கே அந்த சேடில் பேக்லாம் மாட்டுறது கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க, அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து வேறு லெவல். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலஸ்கோப்பிக் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க. சம்மன் சொல்லலாம் மோனோ ஷாக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து மச்சான் அவ்வளோ தூரம் போகாதரா. மோனோ ஷாக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஆஃப் ரோடிங் ஏற்ற இது உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஆன் ரோடில் எப்படி ப்ரோ பெர்ஃபார்ம் பண்ணுது, ஆஃப் ரோடில் ஓகே ஹிமாலயன் பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆன் ரோடில் எப்படி ப்ரோனா ஆன் ரோட்லேயும் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுது. டூரிங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 110 to 120 வரைக்கும் க்ரூஸ் பண்ணலாம் ஹிமாலயன். அதுக்கு வைப்ரேஷனும் இல்லை வாபிளிங்கும் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்டில் நான் வந்து 100 வரைக்கும் க்ரூஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு பயம் கூட இல்லை, ஒரு பிசிரே இல்லை, பயங்கரமாக இருக்குது. பிரேக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து பேக் பிரேக் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், ஃப்ரண்ட்டு பக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சுவிச்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இதோ இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோ இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த பட்டன் வந்து நீங்கள் மோடா சாரி சாரி ஏபிஎஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பட்டனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் வீல் ரியர் வீலில் வந்து ஏபிஎஸ் ஆஃப் ஆகிடும். ஆனால் ஒரு பிடிக்காத விஷயம் என்னென்னா வந்து திரும்பி நீங்கள் சாவி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி அந்த ஏபிஎஸ் வந்து திரும்பி ஆன் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பிடிக்காத விஷயம். சரி நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு பேசலாம். கட் பண்ண நம்ம வண்டியில் ஏறி உக்காந்தாச்சு. உக்காந்தோம் என்ன ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்ஃபர்ட்டு தான். அப்படியே ரெவ் பண்ண வச்சுக்கோங்களேன், அப்படியே ரெவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க கிளாசிக் மாதிரிலாம் வந்து ஃபீலே கிடையாது. அப்படியே ஃபஸ்ட்டு கீரை போட்டு வண்டி மூவ் பண்ணுறேன் இப்போது. வா 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 வேறு லெவல் வேறு லெவல். பாபா பஸ்கர் மாஸ்டர் மாதிரிலாம் வந்துப்பா. அந்த குக்கு வித் கோமாளி வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். வேறு லெவல் வேறு லெவல். அப்படியே வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் நான் ஏறி உக்காந்துனே நான் ஃபீல் பண்ணுறது வந்து பா செகண்ட் சம கம்ஃபர்ட் சம கம்ஃபர்ட். அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் எவ்வளோ வண்டி ஓட்டியிருக்கேன், டியூக் ஓட்டியிருக்கேன், ஆர்சி ஓட்டியிருக்கேன், ராயல் ஃபீல்டு எல்லா வண்டி ஓட்டியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி சீட் கம்ஃபர்ட்டு நான் பார்த்ததே இல்லை. ஐயோ யோ நிறையா இல்லையா ராயல் ஃபீல்டு வச்சிக்கிறோம் ஆனால் பேசன் ப்ரோஸ் பண்ணுற ப்ளஸ்லாம் நடைபெறாங்க. சரி நம்ம பொறுமையாக போவோம். பார்த்தீங்கன்னா வந்து நான் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சீட் கம்ஃபர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒய்டான ஹேண்டில் பேர் செம்மையாக இருக்குது, வேறு லெவல் ஃபீல் இருக்குது, வேறு லெவல் வேறு லெவல். பாபா மாஸ்கர் மாதிரி தான் வேறு லெவல். அப்படியே சத்தியமாக வந்து அப்படியே ஒய்டான ஹேண்ட் பேர் ஐயன் சொன்ன மாதிரி அம்மா பாசக மாதிரி வேறு லெவல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கீர் ஷிஃப்டிங்கு, கீர் ஷிஃப்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. அதே மாதிரி கீர் ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா வந்து கீர் ரேஷியோ சொல்லுவாங்க பார்த்தீங்க, கீர் ரேஷியோ ஷார்ட் கீர் ரேஷியோ, லாங் கீர் ரேஷியோ, மீடியம் கீர் ரேஷியோனு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி மீடியமான கீர் ரேஷியோ தான் இருக்குது. ஒரு 3 to 4 கீர்ஸ் வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளேயே இந்த தெருக்குள்ளேயே ஓட்டலாம், பல்லுலாம் வந்து இடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வேறு லெவல். மற்றபடி வந்து நான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஃபேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட விண்ட்ஷீல்டு தான். இவ்வளோ பெரிய விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காற்று அடிக்க தான் செய்யுது. இத்தனைக்கும் நான் வந்து ஆக்சர் ஹெல்மெட் வேறு போட்டிருக்கேன், ஆனாலும் வந்து காற்று அடிக்குது. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப அடிக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்ன ஒன்று மறந்துட்டேன். நான் வந்து கோப்புரம் வச்சில்ல பின்னாடி வந்து நான் ஓட்டுவேன், பின்னாடி வந்து ரஞ்சித்து கேமரா பிடிச்சிட்ருப்பான். அதில் வந்து கோப்புரோட வந்து ஸ்டெபிலைசேஷரு நாய்ஸ் ரெடியூசர்லாம் எதுவுமே இருக்காது. நாங்கள் தான் நாய்ஸ் ரெடியூசரும் ஸ்டெபிலைசேஷனும் நாங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் வந்து வீடியோ கொஞ்சம் ரொம்ப ஆடுனா வந்து கொஞ்சம் காண்டாயிடாதீங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம். 80 க்ரூஸ் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குது வண்டி, சத்தியமாக சொல்லணும்னா செம்ம ஃபீல். நீங்கள் டூரிங்கு அட்வென்ச்சர் அழகாக க்ரூஸ் பண்ணி இங்கேருந்து போகிற இங்கேருந்து நான் மதுரை, இங்கேருந்து நான் திருநெல்வேலி போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியில் அழகாக போகலாம். பாருங்களேன் வா வா ஈட்டி தொட்டுச்சு ஈட்டி. இந்த வண்டி இதுக்கு மேலே வந்து போக முடியல, ஓட்ட முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம வண்டி கிடையாது, நம்ம வண்டி இருந்தால் நம்ம ஓட்டலாம். இது வந்து கம்பெனியில் கொடுத்துருக்க வண்டி, நம்ம பார்த்து பொறுமையாக தான் ஓட்டணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வண்டி வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2,44,000 வருது இப்போதைக்கு BS6 மாடல். ஸோ இந்த வீடியோ இந்த இது பற்றி நான் நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அமைக்கிக்கோங்க. ஸோ பை கைஸ். ஐயோ போலீஸ் போலீஸ் போலீஸ். ஸோ பை கைஸ்.